வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி பேட் மினி, ரியல்மி பேட் போன வருஷம் லான்ச் ஆச்சு. அதோட ஒரு மினி வேர்ஷன் கொஞ்சம் 3000 ரூபா சீப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,999, 11,000 ரூபாய்க்கு ஒரு ரியல்மி டேப்லெட், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டு. பெரிய பேட்டரியும் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. சைஸும் கம்மியாக இருக்குது, பேட்டரியும் சின்னதாக இருக்குது, கேமராவும் கொஞ்சம் டவுன்கிரேட் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல மெட்டல் பாடி இருக்கிற ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹை எண்ட் மாடல் தான். 15,000 ரூபாய்க்கு 464 LTE மாடலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன், இதோட கிரே கலர் இந்த பாக்ஸில் போட்டிருக்கு. இதோட டிசைனு ஃபஸ்ட்டு வந்து 8.7 இன்ச் டிஸ்பிளே. போன ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் 10 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு. அது வந்து WQXGA ப்ளஸ்ஸு, கொஞ்சம் ஃபுல் ஹெச்டிக்கும் இன்னும் ஒரு பெட்டரான டிஸ்பிளே. இது வந்து ஹெச்டிக்கும் ஒரு பெட்டரான டிஸ்பிளே. இந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் அல்ட்ரா சிம் டிசைன் வேறு. யூனிசாக் T616 ப்ராசர். இதுக்கு முன்னாடி வந்து ஹீலியோ G8 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் அண்டர் பவர்டு ப்ராசர் தான். ஸோ ஹை எண்ட் கேமிங்க்கெல்லாம் இது சூட் ஆகுமா அப்படின்னு தெரில. ஆனால் ஒரு டீசெண்டான ப்ராசர். 6400 mAh பேட்டரி இருக்குது, கொஞ்சம் சின்ன பேட்டரி. ரியல்மி யூஐ ஃபார் பேடு. ஸோ டேப்லெட்டுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு தான். நம்மகிட்ட இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 664, 332 வருது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னெல்லாம் மாடல், என்னெல்லாம் ப்ரைஸ் அப்படின்னு. ஸ்டார்டிங் ப்ரைஸு 10,999 ஸ்டார்ட் ஆகுது, அப் டு இந்த மாடலில் வந்து 15,000. ஓகே, 7.6 mm தான் திக்னஸ்ஸு. ஸோ LTE மாடல்னால சார் வேல்யூ இருக்கணுமே. ஆ, இருக்குது. சார் வேல்யூ வந்து 1.059. ஸோ கம்மியான, ஓரளவுக்கு டீசெண்டான சார் வேல்யூ தான். பாக்ஸில் டேப்லெட் இருக்குது. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணது எவ்வளோ ஸ்லிம் டேப்லெட்டு, சின்ன டேப்லெட்டு, சின்ன மாடல். அது தவிர யூசர் மேனுவல், அது தவிர சார்ஜர் ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் இருக்குது. 18W சார்ஜர் இருக்குது. அது தவிர யூஎஸ்பி டைப்சி கேபிளும் இருக்குது. ஓகே, டேப்லெட்டில் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. போன ஜென்ரேஷன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் வச்சு அன்லாக் பண்ண முடியும். பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் ரெண்டுமே ரைட் சைடு இருக்குது. இந்த ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் இவ்வளோ டைட்டாக வச்சுருக்காங்க. இந்த சீல் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, சீல் இருக்குது, ஆனால் இவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து டுவல் சிம் தான் போட்டிருக்கு, பரவாயில்ல, ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ மெட்டல் பாடி தான், ஃபுல்லாக மெட்டல் பாடி. பாட்டமில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப்சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, டாப்பில் இன்னொரு செகண்டரி ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அதுக்கப்புறம் 3.1 ஆடியோ ஜாக்கும் இருக்குது. பேக்கில் வந்து 8MP சிங்கிள் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டாப் பெசலில் 5MP கேமரா இருக்குது. பின்னாடி ரியல்மி பிராண்டிங் இருக்குது. இந்த டாப்பில் மட்டும், டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பிளாஸ்டிக், ஏன்னா அங்கே தான் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ வைஃபை ஆண்டனாஸு, அதுக்கப்புறம் LTE அந்த இதுக்கெல்லாம் ஆண்டனாஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் தான் இருக்கும். அதனால் அங்கே மட்டும் பிளாஸ்டிக் இருக்குது, மற்ற எல்லாமே பேக்கு, இந்த சைடு, இதெல்லாமே மெட்டல் தான். ஸோ ரியல்மி பேடில் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கேமரா கிட்ட ஒரு பார் மாதிரி வச்சு அங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து டாப் அண்ட் பாட்டமில் வச்சுருக்காங்க. ஓகே, பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த யூஐ இதெல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ரியல்மி பேட் மினி ஸ்க்ரீன் வந்து 8.4 இன்ச் ஸ்க்ரீனு, அதான் ஹெச்டி ப்ளஸோட கொஞ்சம் பெட்டரான இது. ஆனால் ரியல்மி பேட் அளவுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளேக்குள்ளே போனால் ரீடிங் மோட் இருக்குது, அதுக்கப்புறம் கலர் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஆன் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டென்ட்டை யூடியூபு, கூகுள் டியூவோ, ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் இதிலெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. 60Hz இது தான், பேக்லைட் பவர் சேவிங் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ இவங்க ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வருமா இல்லை எப்போ வரும்னு தெரில. ஏன்னா ரியல்மி பேடுக்கே Q3 தான் வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB ரேம் வெர்ஷன், யூனிசாக் T616 GPU. GPU என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஐடியாவில் போனால் ஸோ 4GB ரேமில் வந்து 3.5GB இருக்குது, 64GB 51GB இருக்குது.
யூனிசாக் T616 ஓட இது வந்து கார்டெக்ஸ் A55 A75 ரெண்டு கோர்ஸ் இருக்குது, அப் டு 1.9 GHz. அதுக்கப்புறம் அதான் 1340x800 தான் டிஸ்பிளே இருக்குது, 60Hz டிஸ்பிளே தான். மாலி G57 இது ஓகே, ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். ஆனால் G80 அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாலும் ஓரளவுக்கு யூசேஜுக்கு டீசெண்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஹை அண்ட் கேம்ஸ் ரன் பண்ணுறதுனாலும். எப்படியும் இதுக்கெலாம் மோஸ்ட்லி ரா சப்போர்ட் இல்லை, ஏன்னா யூனிசாக்னால ரா சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். டிஆர்எம் இன்ஃபோவில் பார்த்தா இது வந்து HDR ஸ்க்ரீன் கிடையாது, ஸோ நார்மல் ஸ்க்ரீன் தான். ஆனால் வைட்வென் L1 சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தா HD பிளேபேக் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அமேசான் ப்ரைம் வீடியோ இதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. முதல்ல சென்சாரை செக் பண்ணிவிடுவோம், எல்லா சென்சாருமே இருக்கணும். ஓகே, எல்லா சென்சாருமே இருக்குது, ஆக்சலரோமீட்டர், மேக்னெட்டிக் சென்சார், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா சென்சாருமே இருக்குது. ப்ரீலோடட் ஆப்ஸ் வந்து கூகுள் ஆப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷலான ஆப்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. கூகுளோட அந்த டேப்லெட்னால கிட்ஸ் ஸ்பேஸ்னு தனியாக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு யாருக்காவது டேப்லெட் கொடுக்கணுன்னா இந்த கிட்ஸ் ஸ்பேஸ் ஆன் பண்ணி இது கொடுக்கலாம். அது தவிர ஃபேஸ்புக் இருக்குது, டேப்லெட்டு சிம் சப்போர்ட் இருக்கிறதுனால காலிங் அண்டு SMS இதெல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். ஸோ டுவல் சிம், ஹைப்ரிட் டுவல் சிம் இருக்குது. ஸோ ஒரு சிம்மு ஒரு மைக்ரோசி இல்லைனா டுவல் சிம் சப்போர்ட்டும் இருக்குது, அந்த சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது, ஆனால் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுவோமா. செக்யூரிட்டி இப்போ நான் லாக் பண்ணுறேன், அன்லாக் பண்ணுறதுக்கு சும்மா அப்படி திருப்பி நான் போதும் நல்லா காயிடும், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு செக்யூரி கிடையாது ஃபேஸ் அன்லாக்கு, ஆனாலும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ காஸ்ட் கட்டிங்க்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வீடியோ செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. ஸோ பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவுட்டோருக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும் கண்டிப்பாக. அந்த டேப்லெட்லேயே ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது, இந்த டேப்லெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். ரொம்ப கிளாஸியான டிஸ்பிளே, அதனால 720p மேக்ஸிமம் வந்து 1080p தான் அதில் இருக்கும். ஆமாம், 1080p இது. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இது ஆன் பண்ணிட்டோம், அந்த வீடியோ பூஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டோம். HDR ஸ்க்ரீன் கிடையாது, நார்மல் ஸ்க்ரீன் தான் ஓகே. ப்ளேபேக் வந்து 1080p ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுது இந்த யூனிசாக் ப்ராசரு. பிரைட்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது, நான் ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் பிரைட்னஸ் தான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஸோ இன்டோருக்கு இது ஓகேயா இருக்குது, ஆனால் அவுட்டோருக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் நிறையா அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு, இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் கால்லாம் வந்து இதில் தான் பேச முடியும், ஸ்பீக்கர் ஃபோனில் மட்டும்தான் பேச முடியும். அப்படி இல்லைனா ஹெட்செட்டுக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் இங்கே இருக்குது. ஸோ கேமரா வந்து பேசிக்கான யூஐ தான். ஸோ ஃபோட்டோ போர்ட்ரேட் இருக்குது, மோர் ஆப்ஷன் போனால் பேனராமா, ஃபில்டர்ஸு, ஸ்லோ மோஷன், பர்ஸ் மோடு, ப்ரோ மோட், அவ்வளோதான். அப்புறம் வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ செட்டிங்ஸில் போனால் தான் பார்க்க முடியுமா. அதுதான் பேக் கேமரா வந்து 1080p 30fps அப்படின்னு காட்டுது. அப்போது ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணால் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 720p. ஸோ 5MP கேமரானால 720p 30fps சப்போர்ட் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ரெக்கார்டிங்கு. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. Realme Pad Mini 1080p video sample, 8MP camera da. Focus ikka illi. Okay, konj nara agudhu focus avu. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்
ஃப்ரண்ட் கேமராவில் 720p தான் மேக்ஸிமம் இருக்குது. 5MP கேமரா தான். ஓகே, டே லைட்டுக்கு டீசெண்டாக இருக்கும், வீடியோவுக்கு 720p ரொம்ப கம்மி தான். ஸோ டேப்லெட்டில் காலிங், இந்த ஜூம் கால்ஸு அதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, ஓவராலாக இந்த ரியல்மி பேட் மினி வாங்கலாமா அப்படின்னா, கேஷுவல் யூசேஜுக்கு எனக்கு எல்டிஇ மாடல் வேணும் அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒய்ஃபை மாடலே இருக்குது 11,000 ருபீஸுக்கு. ஆஃபரில் வந்து இன்னும் 2,000 டிஸ்கவுண்ட்டு, லிமிடெட் பீரியட் மே 9th வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னும் 2,000 கம்மியாகும். ஸோ 9,000 ருபீஸுக்கு ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் டேப்லெட், 3GB ரேமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவி யூஸ்னால நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் ஜூமு அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4GB ரேம் போகலாம். அப்படி இல்லைன்னா 3GB ரேமே போதும். நார்மல் கேஷுவல் யூஸு, இந்த மாதிரி புக் ரீடிங் படிக்கிறேன், மல்டிமீடியா யூடியூப் பார்க்குறேன், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை லோக்கல் வீடியோ ப்ளேபேக்கு இதுக்கெல்லாமே போதும். ஏன்னா மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டுனு சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இஎம்எம்சி சப்போர்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா ஹீலியோ G80 வந்து இஎம்எம்சி தான் சப்போர்ட் பண்ணோம். இதில் வந்து யூனிசாக்னால யூஎஃப்எஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால யூஎஃப்எஸ் 2.1 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் வந்து ரியல்மி பேட் மினியோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சி ஹச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.